ஹலோ, வெல்கம் டு விவிவி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th மேக்ஸ்ல மெஷர்மெண்ட்ஸ் செகண்ட் யூனிட்ல 3D ஷேப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது 3D ஷேப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 3D ஷேப்ஸ் நம்ம 2D ஷேப்ஸ் இதுவரை படிச்சிருக்கோம். 3D ஷேப்ஸ் தான் என்னன்னா, அதாவது ஆக்சஸ் 3 ஆக்சஸ் இருக்கும், சரியா? அதாவது லென்த், பிரெத், ஹைட், அப்படி 3 ஆக்சஸ் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா 3D ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, இதுல காயின் அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ காயின் அடுக்கி வச்சிருக்கிறதுல இப்ப இது ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி இருக்கு. அப்போ சிலிண்டர் ஷேப் இருக்கு, இதுல பாருங்க ஆக்சஸ் பாருங்க 1, 2. பாருங்க 1, 2, இதுல டெப்த் ஒண்ணும் இருக்கு, அப்படிதானே? சோ அப்போ இது ஒரு 3D ஷேப். அந்த மாதிரி இந்த கட்டு பாருங்க, இது என்னது, கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. சோ அப்போ இதுவும் என்னது, 3D ஷேப் தான். இப்ப 3D ஷேப்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஹாவ் அ 3 டைமென்ஷன் நேம்லி, அதாவது 3 டைமென்ஷனா இருக்கும், லென்த், பிரெத் அண்ட் ஹைட், இல்லைன்னா ஹைட்டுக்கு பதிலா டெப்த் கூட எடுக்கலாம், ஆர் கால்டு 3 டைமென்ஷன் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிம்பிளி கால் ஆஸ் 3D ஷேப். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 3D ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது கியூப். கியூப் பாருங்க, அதே மாதிரி 3 ஆக்சஸ் இருக்கும். இது 1, 2, 3. சோ 3 ஆக்சஸ் இருக்கா? சோ 3 ஆக்சஸ் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், 3D ஷேப். இப்போ இங்க பாருங்க, கியூப், கியூபாய்டு, பிரிசம் அண்ட் ட்ரையாங்குலர் பிரமிட் அண்ட் ஸ்கொயர் பிரமிட், சிலிண்டர், கோன், ஸ்பியர், இது ஃபுல்லா நம்ம என்ன சொல்லுவோம்னா 3D ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபேசஸ், எட்ஜஸ் அண்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபேசஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்ல முகங்கள்னு சொல்லுவோம்ல, அதான். இப்ப நம்ம டைஸ் உருட்டுவோம், அப்படிதானே? சோ டைஸ்ல மொத்தம் எத்தனை ஃபேசஸ் இருக்கும் நமக்கு, 6. அந்த டாட்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டலா 1, 2, 3 அப்படி அந்த இதுல மொத்தம் 6 ஃபேசஸ் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு 6 ஃபேசஸ், கியூப் ஷேப்புக்கு 6 ஃபேசஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். சோ எட்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எட்ஜஸ்னா என்னன்னா, a line segment which contains any two faces of a cube. அதாவது ரெண்டு ஃபேஸஸ் ஜாயின் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஜஸ் சொல்லுவாங்க. ரெண்டு ஃபேஸஸ் ஜாயின் பண்றதா நம்ம என்ன சொல்லுவாங்க, எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே இது, her point where 3 எட்ஜஸ் மீட், 3 எட்ஜஸ் ஜாயின் பண்ணுதுன்னா அது வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப கியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 6 ஃபேஸஸ் இருக்குன்னு சொன்னோம், அதே இது 12 எட்ஜஸ் இருக்கும், அதே மீது எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்னா 8 வெர்டிசஸ் இருக்கும், சரியா? சோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டிசஸ். வெர்டிசஸ்னா என்னன்னா அந்த கார்னரை ஜாயின் பண்ணக்கூடியதா இருக்கும், அண்ட் ஈச் கார்னர் பாயிண்ட், சரியா? அந்த கார்னரை ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? எட்ஜஸ்னா ரெண்டு ஃபேஸஸ் ஜாயின் பண்ணக்கூடியதை எட்ஜஸ் சொல்லுவோம். அதே இது வெர்டெக்ஸ்னா இது ரெண்டு கார்னரை ஜாயின் பண்ணக்கூடியது, 3 எட்ஜஸ் மீட் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருக்கு பாருங்க, இந்த ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களா? சோ கியூப், கியூபாய்டு, ட்ரையாங்குலர் பிரிசம் அண்ட் ஸ்கொயர் பிரமிட் அண்ட் ட்ரையாங்குலர் பிரமிட், இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் வச்சு என்ன சொல்லிருக்காங்கன்னா யூலஸ் ஃபார்முலா செக் பண்ண சொல்லிருக்காங்க. யூலஸ் ஃபார்முலானா என்னன்னா, எஃப் பிளஸ் பி மைனஸ் இ ஈக்குவல் டு 2 சொல்லுவாங்க. எஃப்ங்கிறது ஃபேசஸ், பிங்கிறது வெர்டிசஸ், இங்கிறது எட்ஜஸ். சோ இதை வச்சு இது ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த யூலஸ் தியரத்தை ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? இதுதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, டிரா எ லைன் டூ மச் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஆஃப் தேர் ரெலவெண்ட் நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு ரெலவெண்ட் நெட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும், மேலையும் கீழேயும் சிலிண்டர் ஷேப் இருக்கும். அப்போ ஒரு ரெக்டாங்கிள் மேலையும் கீழையும் என்னன்னா அதாவது சர்க்கிள் ஷேப். சோ சர்க்கிள் ஷேப் இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த பிரிசம் பார்த்துட்டோம்னா இது எப்படி இருக்கு, ஒரு ரெண்டு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ரெண்டு அதாவது 3 ரெக்டாங்கிளும் 2 ட்ரையாங்கிளும் சேர்ந்ததுதான் இந்த ஷேப், சரியா? சோ இதுக்கு மேட்ச் ஷீட் இதா இருக்கும். அதே மாதிரி கியூபாய்டு எடுத்துக்கிட்டோம்னா, கியூபாய்டு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாமே ரெக்டாங்கிளா தான் இருக்கும். சோ இதுக்கு இது மேட்ச் ஆகும். அதே மாதிரி இது பாருங்க, சோ இதை பார்த்துட்டோம்னா இது கோன் ஷேப். சோ கோன் ஷேப்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு குவாட்ரன் சர்க்கிள் பிளஸ் அது கூட ஒரு சர்க்கிள் இருக்கும், சரியா? சோ இதுதான் கோன் ஷேப். அதே இது பிரமிட்னா இது எப்படி இருக்கும்னா ஃபுல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பா இருக்கும், சரியா? ஃபுல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப். சோ இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 3D ஷேப்ஸ் பார்த்தோம். இதுல அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு 3D ஷேப்ல ஒரு ஸ்கொயரை நம்ம எப்படி டிரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் ஷேப். ஸோ சாலிட் ஷேப்ல கிராஸ் செக்ஷன் எடுத்தா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இப்போ ஒரு கியூப் இருக்கு.
சோ கியூப் கியூப்னா அதாவது 2D ஷேப் எடுத்தோம்னா இந்த இது இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் வரும். அதே மாதிரி சிலிண்டர் அதே மாதிரி ஸ்பியர் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதில் இப்போ எக்ஸசைஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் த 3 டைமென்ஷன் ஆஃப் கியூபாய்டு. கியூபாய்டில் என்னெல்லாம் இருக்கும், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், லென்த்து பிரெத்து அப்புறம் ஹைட்டு. The meeting point of more than two edges. More than two edges na nama enna solluvom vertex appdin solluvom. More than two edges vandu join pandrada enna solluvom vertex nu solluvom. The cube has ethana faces irukum. Nama cube ellarum inda thai katta veladuvom la, so adula ethana faces irukum, 6 faces irukum. The cross section of solid cylinder is cylinder la cross section enna da irukum, circle la irukum. The net of 3D shape has 6 பிளைன் ஸ்கொயர். 6 பிளைன் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது என்னதான் இருக்கும், கியூபா இருக்கும். இப்ப இதை பாருங்க, இது என்ன ஷேப், இது வந்து கியூபாய் ஷேப், இது சிலிண்டர் ஷேப், இது என்ன சொல்லுவாங்க ஸ்கொயர் பிரமிட், இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். இப்ப இதுல பாருங்க the 3D shapes of the following nets represent draw then. So இதுல பாருங்க எல்லாமே ஸ்கொயரா இருக்கு. So இந்த இதுல வந்து நம்ம ஸ்கொயர் 1, 2, 3, 4, 5, 6 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ 6 ஸ்கொயர்ஸ் இருந்ததுனா அது என்ன ஷேப், கியூப் ஷேப்னு சொல்லுவோம். இதுல பாருங்க எல்லாமே ரெக்டாங்கிளா இருக்கு. இதை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஸோ கியூபாய்டு, இது கியூபாய்டு ஷேப். இது பாருங்க இதுல 3 ரெக்டாங்கிள், 2 வந்து ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஷேப், ட்ரையாங்குலர் ப்ரிசம், ட்ரையாங்குலர் ப்ரிசம். அதே மாதிரி இது பாருங்க, ஸோ இதை பார்த்தோன்னா என்ன தெரியுது, இது வந்து மேலே உள்ள டைகிராம வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்கொயர் பிரமிடு, ஸ்கொயர் பிரமிடு, இது வந்து ஸ்கொயர் பிரமிடு. இது என்ன ஷேப்ல இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள், 2 சர்க்கிள். ஸோ இது வந்து சிலிண்டர். அடுத்து இதுல பாருங்க இந்த இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம வச்சு நம்ம இதை மேட்ச் பண்றோம். ஃப்ரண்ட் ஷேப் பாருங்க, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3. ஸோ இது வந்து ஃப்ரண்ட், சைடுல 3 இருக்கு. ஸோ இது வந்து சைடு, இது வந்து டாப். இதுல பாருங்க அதே மாதிரி, ஸோ இது வந்து ஃப்ரண்ட், ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது சைடு, இது டாப். அதே மாதிரி இதுல பாருங்க இது வந்து ஃப்ரண்ட், இது சைடு, இது டாப். இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வெரிஃபை த யூலஸ் ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி யூலஸ் ஃபார்முலா தெரியும், ஃபேஸ் வெர்டெக்ஸையும் ஆட் பண்ணி எட்ஜஸ் வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் சரியா. ஃபேஸ் பிளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ் பார்ப்போம். ஸோ இதை வந்து இதுல செக் பண்ண போறோம், ஃபேஸ் பிளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ் ஈக்குவல் டு 2 வருதான்னு செக் பண்ணணும். இப்போ இதுல ஃபேஸையும் வெர்டெக்ஸையும் 4+4 அப்படிதானே. ஸோ 4+4 நமக்கு 8 தெரியும், 8ல 6 சப்ராக்ட் பண்ணா 2. ஸோ அப்போ இது யூலஸ் தியரம். அடுத்து பாருங்க 10+6, ஸோ 10+6 16. ஸோ 16ல 12 போச்சுன்னா, ஸோ 16ல 12 போகுது, ஸோ 4 வரும் அப்படிதானே. ஸோ இது வந்து யூலஸ் தியரஸ் இது பண்ணாது. 10+6 -12, ஸோ 16 -12, ஸோ இது வந்து வராது சரியா, யூலஸ் வராது. ஸோ 12+20 = 32, 32ல 30 சப்ராக்ட் பண்ணா 2 வருது அப்படிதானே. ஸோ 12+20 -30, ஸோ 32 - 30 நமக்கு 2 வருது. ஸோ இது யூலஸ் தியரத்தை கொண்டு வரும். அதே மாதிரி பாருங்க 20+13, ஸோ 33, 33ல 30 போனால் 3 வரும். ஸோ இதுவும் யூலஸாக ஃபார்ம் பண்ணாது. ஸோ 20+13 - 30 = 33 - 30, ஸோ = 3 வருது. இது யூலஸாக பண்ணாது. அதேமாரி பாருங்கள் 32, 60, ஸோ 32, 60 = 92, ஸோ 92 - 90 = 2 வருது. ஸோ இது யூலஸாக ஃபாலோ பண்ணும். ஸோ 32+60 - 90, அப்போ 92 - 19 வரும்போது 2 வருது. அப்போ இதில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுது, ஸோ ஃபஸ்ட்டு யூலஸ் வருது, தேர்டு வருது, அதேமாரி ஃபிஃப்த்து வருது, செகண்டும் ஃபோர்த்தும் வந்து யூலஸை ஃபாலோ பண்ணாது. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.